சீனாவின் தேசியம் தான் வாழ்ந்தால் போதும் என்று இருப்பதோ, ஆக்கிரமிப்பதோ, அழிப்பதோ அல்ல. அது ஆரோக்கியம் அளிப்பது, தெய்வ நம்பிக்கை உள்ளது, உதவும் பண்பு கொண்டது ஆகும். அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாக நாடெங்கும் நடைபெற்று வந்த சமயத்தில் ரவீந்திரநாத் தாகூர் இது சரியான பாதைதானா, அடுத்தவரை வெறுப்பதுதான் சுதேசியமா என வினவி காந்தியடிகளுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதில் அளிக்கும் விதமாக 1921 யங் இந்தியா இதழில் தேசியம் என தான் கருதும் கோட்பாடு குறித்து காந்தியடிகள் விளக்கமாக ஒரு பதிலை உரைத்திருந்தார். அதில் இந்திய தேசியம் என்றால் என்ன என இவ்வாறு அவர் பதிலுரைக்கிறார். தன்மீதான விமர்சனத்தையும் முரண்பாட்டையும் முற்றிலுமாக எதிர்மறையாக புரிந்து கொள்ளக்கூடிய போக்குதான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் காந்தி அவருடைய காலத்தில் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்தை கணக்கில் எடுத்துக் கொண்டவராக இருந்திருக்கிறார். முரண்படுதல் என்பதை அவர் எதிரானதாக பார்க்காமல் அவற்றை வளர்ச்சிக்கான விஷயமாக எடுத்துக்கொண்டார் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக தன்னோடு முரண்பட்ட ஆளுமைகளோடு அவர் தொடர்ந்து உரையாட முயற்சி செய்தார். அவர்களுடைய கருத்துகளில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார். இது காந்தி காலத்தில் உருவாகியிருந்த மிகப்பெரிய அரசியல் மதிப்பீடு என்பது மிக முக்கியமானது. அந்த அரசியல் மதிப்பீடு இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். காந்தியிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக அதனை கருதுகிறேன். காந்தி 150 நாம் கொண்டாடி வரும் இத்தருணத்தில் பல்வேறு காந்தியர்களை பற்றியும் அவர்களது தன்னலமற்ற தொண்டு குறித்தும் நாட்டுக்கு அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு மிக்க பணிகள் குறித்தும் பார்த்து வருகிறோம். அது இரு வகைகளில் நமக்கு பயன் தருகிறது. ஒன்று, நன்றியோடு இத்தருணத்தில் அவர்களை நினைவு கூர்ந்து பாராட்டுவது. இன்னொன்று, காந்தி குறித்த இன்னும் மேல் அதிகமான புரிதலை ஏற்படுத்துவது. ஒவ்வொருவரும் தனித்தனியே காந்தியை அணுகியுள்ளனர். காந்தியும் தனிப்பட்ட முறைகளில் அவர்களோடு அன்பும் பிணைப்பும் கொண்டிருந்திருக்கிறார். எண்ணும் போது உண்மையிலேயே இது வியப்பை நமக்கு கூட்டுகிறது. இத்தகைய முழுமையான வாழ்வு எப்படி சாத்தியமாகிறது என்று தமிழகத்தில் தோன்றிய காந்தியர்களில் தீசு அவிநாசிலிங்கம் செட்டியார் குறிப்பிட்டு சொல்லத்தக்கவர். வழக்குரைஞர், சமூக செயற்பாட்டாளர், அரசியல் தலைவர், அமைச்சர் என்பனவற்றையெல்லாம் தாண்டி ஒரு காந்தியராக அவர் தனிப்பெருமை பெற்று நிற்கிறார். தீசு அவிநாசிலிங்கம் செட்டியார் திருப்பூரைச் சேர்ந்த கே சுப்பிரமணியன் செட்டியார் பழனியம்மாளின் மகன். 1903 பிறந்தவர். கோயம்புத்தூரில் பள்ளிக்கல்வியும் சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பும் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பும் முடித்தவர். தொடக்கத்தில் அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் அமைப்புடன் சேர்ந்து பணியாற்றி வந்தார். விடுதலை போராட்டத்தில் முதலில் அவர் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை. சென்னையில் கல்லூரி பயிலும் போது ஒருமுறை கடற்கரையில் மகாத்மா காந்தியும் மௌலானா ஷவுகத் அலியும் பங்கு கொண்ட பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள நேர்ந்தது. அது மகாத்மாவின் பால் அவருக்கு ஈர்ப்பை உண்டாக்கியது. மிக மெதுவான குரலில் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக ஆங்கிலத்தில் மகாத்மா பேசியதை ஆயிரக்கணக்கான மக்கள் மிக நிசப்தமாக கேட்டுக்கொண்டதை பார்த்து மாணவர் அவிநாசிலிங்கத்திற்கு வியப்பு. காரசாரமான மேடை பேச்சு இல்லை, அலங்காரமான மயக்கும் வார்த்தைகள் இல்லை. சமயத்தில் கடுமையாகவும் சாடியவர். ஆனால் மக்கள் அவரிடம் இருந்த உண்மையை புரிந்து கொண்டனர். தன்னலமற்ற நாட்டுக்கான அவரது அர்ப்பணிப்பு உணர்வும் எளிமையும் உண்மையுமே அவரை நோக்கி அந்த பெரும் கூட்டத்தை ஈர்த்தது. தானும் ஈர்க்கப்பட்டதாக அவிநாசிலிங்கம் செட்டியார் எழுதியுள்ளார். அப்போது 16 வயதான அவர் இனி கதர் மட்டுமே அணிவது என உறுதி பூண்டார். தண்டி யாத்திரை நாடெங்கும் மிகப்பெரிய விடுதலை உணர்வை எழுப்பியது. அவிநாசிலிங்கம் செட்டியாரும் இனி கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது என உறுதி பூண்டு இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார். தொடக்கத்திலேயே கைது செய்யப்பட்டு 6 கடுங்காவல் தண்டனை பெற்றார். 1934 மகாத்மா த
தாழ்த்தப்பட்டோர் நல நிதிக்காக தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தென் பகுதிகளில் அவரது சுற்றுப்பயணத்தை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு அவினாசிலிங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. காந்தியடிகளுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பும் கிடைத்தது. பெரியவர்கள் மிகச்சிறிய விஷயங்களிலும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற மிக முக்கியமான வாழ்க்கை பாடத்தை தான் அங்குதான் கற்றதாக அவினாசிலிங்கம் செட்டியார் குறிப்பிடுகிறார். ஒரு பைசா கூட கணக்கு இல்லாமல் போகக்கூடாது. பொது நிதி என்பது கூடுதல் கவனத்தோடு கையாளப்பட வேண்டிய ஒன்று. அதில் தவறுகளுக்கோ பொறுப்பற்ற தன்மைக்கோ இடமளிக்கவே கூடாது என்பது அண்ணல் காட்டிய வழி என்றும், அது தம் வாழ்நாளில் பிற்பகுதியில் பெருமளவுக்கு உதவியாக இருந்ததாகவும் அவினாசிலிங்கம் செட்டியார் எழுதுகிறார். பின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அண்ணலோடு உரையாடும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. வார்தாவில் நடைபெற்ற காந்தியடிகளின் புதிய கல்விக் கொள்கை குறித்த மாநாட்டில் டாக்டர் ஜாகீர் ஹுசேன், காக்கா காலேக்கர், வினோபா பாவே, அரியநாயகம் இவர்களோடு இணைந்து பங்கு பெறும் வாய்ப்பு அவினாசிலிங்கம் செட்டியாருக்கும் கிட்டியது. அது பின்னாளில் கல்வி அமைச்சராக பணியாற்றிய போது அவருக்கு கை கொடுத்தது. தமிழ் வழி கல்வி, பள்ளிகளின் பெருக்கம், நூலக இயக்கம், பாரதியின் பாடல்களை தேசிய உடைமையாக்கியது, கலைக்களஞ்சியங்களை உண்டாக்கியது என எண்ணற்ற பணிகளை அவர் செய்தார். தமிழ் வளர்ச்சிக் கழகம் 1946 இவருடைய முயற்சியினாலேயே உண்டாக்கப்பட்டது. பள்ளி பாடத்திட்டத்தில் திருக்குறள் சேர்க்கப்பட்டது என இவை அண்ணலின் கல்விக் கொள்கையால் தாம் எடுத்த முடிவுகள் என அவர் குறிப்பிடுகிறார். எளிய வாழ்வு, அர்ப்பணிப்பு உணர்வு, தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் நேர்மை, லட்சியங்கள் மட்டுமன்றி அவற்றை அடையும் வழியிலும் தூய்மை என எண்ணற்ற நற்குணங்களை அண்ணலிடம் இருந்து தாம் கற்றதாக அவினாசிலிங்கம் செட்டியார் எழுதியிருக்கிறார். புரட்சி புரட்சி என்று வேகமாக பேசியவர்கள் மூலம் அப்புரட்சி உண்டாகவில்லை. அன்பே உருவெடுத்த மகான் மூலமே அப்புரட்சி நேர்ந்தது. அவர் கத்தி எடுக்கவில்லை, போர் தொடுக்கவில்லை, அணுகுண்டு போடவில்லை. ஆனால் நிரந்தரமான பெரிய புரட்சியை மக்கள் மனதில் அவர் உண்டாக்கினார். அதுவே நிலைத்தது என உண்மை காந்தியரான தீசு அவினாசிலிங்கம் செட்டியார் குறிப்பிடுகிறார். காந்தியை கண்டடையவும் ஒரு பக்குவம் வேண்டும். காந்தி அண்ட் ஹியூமனிசம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி 2009 பதிப்பித்த புத்தகம் இது. மார்க் லின்லே எழுதியுள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய காந்தி அருங்காட்சியகத்தின் தலைவராக இருந்த வை பி ஆனந்த் இதற்கு முன்னுரை வழங்கியுள்ளார். மனித வாழ்க்கைக்கு தேவையானவை எனப்படும் அடிப்படை அறக்கருத்துகள் குறித்து காந்தி அளவு வேறு எவரும் யோசித்ததில்லை. தன் வாழ்நாள் முழுக்க உண்மையை தேடிய பயணத்தை தொடர்ந்த அவர் அதை தன் அக ஒளியின் மூலமே கண்டுகொண்டார். அதை திறம்பட எடுத்துக்காட்டியிருக்கிறார் மார்க் லின்லே என தமது முன்னுரையில் ஆரன் குறிப்பிடுகிறார். ஆனாலும் மதம் என்பதை நம்பிய காந்தியடிகள் சடங்குகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தந்ததில்லை. அவர் மதம் என கருதியது மனிதனின் உயர் நிலைக்கு வித்திடுவது என்பதே. ஆச்சார அனுஷ்டானங்களை அவர் ஒருபோதும் பொருட்படுத்தியவர் அல்லர். அதேபோல் மறுபிறப்பு என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர் காந்தி என லின்லே இதில் குறிப்பிடுகிறார். ஆனால் தம்முடைய வாழ்நாளில் ஒருவன் தன் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை எல்லாம் துறந்து விடுவதும் உண்மையின் பார்ப்பட்டு நிற்பது என்பதுமே மோட்சம் என காந்தி கருதினார் என ஆனந்த் தன் முன்னுரையில் மேலும் குறிப்பிடுகிறார். பல்வேறு விஷயங்கள் இருப்பினும் விலங்குகள் மீதான கருணை, கருணை கொலை, நாத்திகம், கடவுள் மறுப்பு, சாதி, கலப்பு மனம், மோட்சம், சூழலி போன்ற விஷயங்கள் குறித்த காந்தியின் கருத்துக்கள் தம்மை கவர்ந்ததாகவும், அவை குறித்து பதிவு செய்வதன் மூலம் காந்தியை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கான முயற்சியே இந்த புத்தகம் என்றும் மார்க் லின்லே குறிப்பிடுகிறார். மானுடத்தை வாசிக்க நினைக்கும் எவருக்கும் காந்தியின் வாழ்வும் செய்திகளும் என்றும் அலுப்பு தராதவை என்பதை இப்புத்தகம் நமக்கு மேலும் விளக்குகிறது.
Thank you.